Hi friends, welcome to my channel A to Memory Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாஸ்து சாஸ்திர பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாஸ்து அப்படின்றது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட் அண்ட் அதோட மீனிங் வந்து ஹவுஸ் டுவெல்லிங் பிளேஸ். இந்த ஹோல் வேர்ல்டும் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ நேச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பஞ்சபூதாஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதான் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் என்னென்னா ஹர்த், வாட்டர், ஃபயர், ஹேர், ஸ்பேஸ். அதாவது பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுதான் பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்துக்கு மிக முக்கியமான விஷயம் வந்து டைரக்ஷன், நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத். அதில் நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், இதெல்லாம் பார்த்து தான் வந்து வாஸ்து பிரகாரம் வீடெல்லாம் கட்டுவாங்க. வாஸ்து பூஜை செய்யக்கூடாத மாதங்கள் எதுனா ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி. அடுத்து வாஸ்து பூஜை எந்த மாதத்தில் பண்ணலாம் அண்ட் எந்த டைமில் பண்ண நல்லது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சித்திரை மாதம் 10ஆம் தேதி பண்ணலாம். எந்த டைமில் பண்ணால் நல்லது அப்படின்னா மார்னிங் 8:54லேருந்து 9:30 வரைக்கும் பண்ணலாம். அது மாதிரி வைகாசியில் பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி பண்ணலாம். காலை 9:58லேருந்து 10:34 வரை பண்ணலாம். ஆடி மாதத்தில் 11ஆம் தேதி பண்ணலாம். டைமிங் வந்து மார்னிங் 7:44லேருந்து 8:20 வரைக்கும். ஆவணி மாதத்தில் 6ஆம் தேதி பண்ணலாம். காலை 7:23லேருந்து 7:59 வரைக்கும் பண்ணலாம். ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி பண்ணலாம். மார்னிங் 7:44லேருந்து 8:20 வரைக்கும் பண்ணலாம். கார்த்திகை மாதத்தில் 8ஆம் தேதி பண்ணலாம். டைம் வந்து மார்னிங் 11:29லேருந்து 12:05 வரைக்கும் பண்ணலாம். தை மாதம் 12ஆம் தேதி பண்ணலாம். அதுவும் காலையில் 10:41லேருந்து 11:17 வரைக்கும் வாஸ்து பூஜை பண்ணலாம். மாசி மாதம் 22ஆம் தேதி பண்ணலாம். டைமிங் மார்னிங் 10:32லேருந்து 11:08 வரைக்கும் வாஸ்து பூஜை பண்ணலாம். ஸோ இந்த நாள் இந்த டைம்லலாம் பண்ணும்போது ராகுகாலம் அப்படின்ற விஷயம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ வாஸ்து பூஜை கரெக்டான டைமில் பண்ணிங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட். ஒரு வீடை கட்டுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன டைரக்ஷன்ஸில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஒரு வாஸ்து சாஸ்திர எக்ஸ்பர்ட் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்டாக கொடுப்பாங்க. ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய், ஹலோ டு ஏ டு தமிழ் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வாஸ்து. வாஸ்துவை பற்றி சில எளிய குறிப்புகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாஸ்து என்பது ஒரு நம்மளோட வாழ்க்கையில் இன்றைக்கி இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. வாஸ்துவில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய முத இது எப்படின்னா ஈஸ்ட்டு, வெஸ்ட், நார்த், சவுத், எந்த டைரக்ஷனில் உங்கள் மன அமைந்தாலும் சரி நமக்கு வந்து ஈஸ்ட் அண்டு வெஸ்ட்டில் வந்து சாரி ஈஸ்ட் அண்ட் நார்த்தில் வந்து வெற்றிடம் இருக்க மாதிரி, அதாவது செட்பேக் அதிகமாக விடுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம பில்டிங் வந்து சவுத் வெஸ்ட்டில் வந்துடும். நமக்கு எப்பயுமே நார்த் ஈஸ்ட்டு வந்து காற்றோட்டமாக இருக்கணும். அதனால் சவுத் வெஸ்ட்டில் வந்து நம்ம பில்டிங்கோட வெயிட் ஏற்றும் போது நமக்கு அந்த வாஸ்து கரெக்டாக அமையும். நம்மளோட தலைவாசல் எப்படி அமையணும்னா ஈஸ்ட் ஃபேசிங் மனைக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர், நார்த் ஈஸ்ட்லேருந்து ஒட்டின மாதிரி வச்சுக்கலாம். சவுத் சைடு போயிடக்கூடாது, நார்த் ஈஸ்ட் ஃபேசிங் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி நார்த் ஃபேசிங் மனைக்கு வந்து நார்த் ஃபேஸிங் வச்சுக்கலாம். நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்கணும், நார்த் வெஸ்ட்டு போயிடக்கூடாது, நார்த் ஈஸ்ட்டில் இருக்கணும். அதே மாதிரி சவுத் ஃபேஸிங் வீடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் மனைக்கெலாம் சவுத் ஈஸ்ட் இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கணும். தவிர சவுத் வெஸ்ட் டைரெக்ஷன் பக்கம் போயிடக்கூடாது தலைவாசல். அதே மாதிரி வெஸ்ட் ஃபேஸிங் வீடுக்கு வந்து சவுத் வெஸ்ட்டில் இருக்கக்கூடாது, நார்த் வெஸ்ட்டில் போயிடணும். இதுதான் வந்து நம்ம தலைவாசலில் அமைச்சிக்கூடிய முறை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்தெந்த அறைகள் எந்தெந்த டைரெக்ஷனில் வச்சா நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் பார்த்தா ஈஸ்ட் டைரெக்ஷன் ஃபஸ்ட்டு. ஈஸ்ட் டைரெக்ஷன் தான் நமக்கு ஃபஸ்ட்டு. அதில் வந்து பெட்ரூம் அமைகிறது, ஹால் அந்த மாதிரி அமைகிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு நார்த் சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட்ன்றது வந்து அக்னி மூலை. இந்த கார்னரில் வந்து கண்டிப்பாக வந்து கிச்சன் மட்டும்தான் அமையணும். கிச்சனை தவிர வேறு எந்த ஒரு அறையும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, வந்தால் நெகட்டிவ் எனர்ஜி தான் நமக்கு. நெக்ஸ்ட்டு சவுத் ஃபேஸிங் பார்த்திங்கன்னா வந்து
நமக்கு வந்து ஹால், ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி டைனிங் இந்த மாதிரி உள்ளதை கொடுத்துக்கலாம் சவுத்தில். நெக்ஸ்ட் வந்து சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட் வந்து ஸ்டோர் இருக்கணும் கண்டிப்பாக. ஸ்டோர் சவுத் வெஸ்ட் கார்னர் வந்து க்ளோஸ்டாகவே இருக்கணும் எப்பயுமே. இந்த கார்னர் வந்து ரைஸ்டாக இருக்கணும். இந்த கார்னரில் வந்து நமக்கு போர்வெல், சம்ப், செப்டிக் டேங்க், எந்த ஒரு பள்ளமான ஒரு ஸ்ட்ரக்சரும் நம்ம டிசைன் பண்ணிடக்கூடாது இந்த பக்கம். நெக்ஸ்ட்டு வந்து வெஸ்ட். வெஸ்ட்டில் வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் அமையணும். மாஸ்டர் பெட்ரூம் இந்த சென்ஸ் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் இந்த கார்னரில் அமைகிறதே ரொம்ப சிறப்பாக அமைத்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட் கார்னரில் வந்து நமக்கு வந்து சில்ட்ரன்ஸோட பெட்ரூம், ஒரு ஸ்டேர்கேஸ் ஏரியா, செப்டிக் டேங்க் இந்த மாதிரி உள்ள எல்லாமே இந்த கார்னரில் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நார்த். நார்த்தில் வந்து நமக்கு வந்து பெரியவங்களோட பெட்ரூம், ஸ்டடி ரூம், அந்த மாதிரி ஒரு குபேரமுலன்னு சொல்லுவாங்க இதை, இந்த மாதிரி பெட்ரூம் சமைச்சிக்கிறது நல்லது. நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து பூஜா ரூம். இந்த ரூம் வந்து இந்த கார்னர் வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கணும், பள்ளமாக இருக்கணும். போர்வெல்ஸ், சம்ப், இந்த மாதிரி ரெயின் வாட்டரு ட்ரெயின் இந்த மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இந்த பக்கம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்னரில் வந்து பூஜா ரூம் அமைகிறது நல்லது. பெரியவங்களோட பெட்ரூம் அமைகிறது நல்லது. இந்த கார்னர் வந்து எப்பயுமே ஒரு சுத்தமாக வச்சுக்கிற நல்லது. இந்த கார்னரில் வந்து வாஸ்து பிளான்ஸ் வச்சுக்கலாம். அலோவேரா, துளசி இந்த மாதிரி உள்ள செடிகளை வந்து நம்ம இந்த கார்னரில் வச்சுக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.